பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சின்னதாக சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்டார், ஒரு சினிமா அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. நான் முழுக்க முழுக்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இருந்தும் எங்களை மதித்து எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு தந்து இவ்வளோ நாளாக எங்கள் கூடவே இருக்கீங்க. இன்றைக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக அதுவும் இந்தியாவில் ஒரு மார்க், அதை ஒரு முத்திரை பதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நானும் ஒரு இன்ஜினியரிங் படித்த வழக்கம் போல் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படித்து முடித்தோன்னா வீட்டில் வந்து ஒன்றா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போ, இல்லாட்டி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்னு வழக்கம் போல் சொன்னாங்க. ஆனால் வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு எந்த ஒரு நிலைமைக்குன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து சென்னைக்கு வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஏன் வந்தோம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சு நின்று ஒரு ஒரு படியாக ஏறி இறங்கி எல்லா ரெக்கார்ட் லேபிள்ஸ் எல்லாரையும் பார்த்து, இல்லைங்க எங்கள் இண்டிபெண்ட் மியூசிக்லாம் வேலைக்காக தம்பி, நீங்கள் வந்து வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சினிமாவில் அப்போ வந்து இந்த ராப், நீங்கள் வந்து சின்னதாக ராப் பண்ணிங்கன்னா ஓகே, காசுக்காக வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் போல் அப்படின்னு நினச்சி, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், பெசாம கோயம்புத்தூரே போயிடலாம், இல்லாட்டி ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் எல்லா கம்பெனியும் சந்தித்து யாருமே ஒத்துக்காத ஒரு காரணத்தில் கடைசியில் வந்துட்டு இப்போ என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு மெயிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தோம், நிறைய கம்பெனியை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் சும்மா ஒரு சரி இது கிடச்சா கிடைக்கும் அப்படின்னு ரெமி மார்டின் ஹிப்ஹாப், ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்துருக்கேன் ஜேசி, இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அவங்களெல்லாம் பெரிய ஆர்ட், ஜேசி, அஷர், ஷான் பால் இவங்களாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அவங்க கூட கொலாபரேட் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து நம்ம கூடலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நினச்சிருந்தாலும், இல்லை நாங்கள் ஏஷியாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளே வர போகிறோம், ஸோ முதல்ல அவங்க கூட பண்ணுறதுல எந்த தப்பு இல்லையே அப்படின்னு உடனே வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஏன் பாரிஸ் யூஎஸ்லேருந்து ஒருத்தர்லாம் வந்து அவங்களோட ஏதோ வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்து எங்களை மீட் பண்ணார். ஸோ கஷ்டப்பட்டு இந்தியாவில் இண்டிபெண்ட் மியூசிக் கொண்டு வரணும், அது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணிட்டுருந்தேன். எங்களை முதல் முதலாக அங்கீகரித்தது ஒரு ஃபாரின் கம்பெனின்னு சொல்கிறது வந்து பெருமையாக இல்லை என்னென்னு எனக்கு தெரில. இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்லி தான் ஆனும். ரெமி மார்டின் ஹிப்ஹாப் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் கூடயும் கொலாபரேட் பண்ணி முதல் முறையாக ஒரு ஏஷியனாக ஒரு இந்தியனாக என் கூட கொலாபரேட் பண்ணாங்க. ஸோ அதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நான் முதல் முதலாக ரிலீஸ் பண்ண ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிற ஹிப்ஹாப் தமிழனுங்கிற ஆல்பம் வந்து 2012 ரிலீஸ் பண்ணோம். அதுலேருந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு வீடியோ, அதில் வந்து முதல் வீடியோ கிளப்பில் மப்பில் முதல் 7 நாளில், அதாவது ஒரு வாரத்தில் வந்து 2 மில்லியன் வியூஸ்க்கு மேலே க்ராஸ் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னால முதல் தமிழ் இந்திய தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லா பெருமைக்கும் காரணம் ஒன்று, எங்களுக்கு வந்து யாருமே இது வரைக்கும் நாங்கள் சினிமா அதுன்னு இல்லை, இப்போ தான் 2 பாட்டு பண்ணியிருக்கோம், ஒரு எதிர்நீச்சல் அப்புறம் வணக்கம் சென்னையில். ஏன் சினிமாவில் அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வெஸ்ட்டில் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மியூசிக் சீன் ஒரு பெரிய சீன் இருக்குது, பட் இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது. எங்களால் அட்லீஸ்ட் ஒரு ஆல்பம் மூலமாக அட்லீஸ்ட் உள்ளேயாவது வர முடிஞ்சுது. ஸோ இந்த இண்டிபெண்ட் சீனை வந்து இங்கே ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவில் இறங்குவோம். ஸோ அதனால் அதுக்கான முயற்சி தான் இந்த 2வது ஆல்பம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பம், இந்த ஆல்பமில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் ஃபீச்சர் ஆகிறாங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழன் மூலமாக தமிழ் பற்றி நிறைய இதெல்லாம் பாட்டெலாம் பண்ணியிருந்தோம், இன்டர்நேஷ்னல் தமிழன் மூலமாக தமிழை உலக அரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சி தான் இந்த இன்டர்நேஷ்னல் தமிழன். ஸோ ஹிப்ஹாப் தமிழனுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்புகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ட்லாம் கூட யாரும் இல்லைன்னா எங்களுக்கு யாரையும் தெரியாது, சத்தியமாக தான் உண்மை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எங்களை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டது.